வேலைக்கு போனாலே தலையே வலி, உடம்பே ஒரே டயர்டாவே இருக்கு. வேலைக்கு போவாத, வீட்டிலே படுத்தும் தூங்கினா உடம்பு வலியே இருக்காது இல்ல? அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க கம்பிய பழுக்க வச்சு பின்னாடி ஈத்துருவாங்களா? ஐயோ வாடா அப்பா, நான் வேலைக்கே போயிடுறேன். இன்னைக்கு எல்லார்ட்டையும் கேட்டு மாப்பிள, வேலைக்கு போய் போய் உடம்புல ஒரே டயர்டாவே இருக்குடா, இந்த வீக்கெண்ட் எங்க டூர் போலாம்டா. யாரா? நீ, நானு, அசோக், அப்புறம் தீபன்றா. என்னடா இழுக்குற? நீ நான் ஒரு கேப் மாறி மல்ல மாறி பாத்துடா. அசோக் ஒரு பொம்பளை பொறிக்கிறா, அப்புறம் தீபனை ஒரு நாய கூட விட்டு வைக்க மாட்டான். அதான் இவங்க ரெண்டு பேரும் எப்படி நீ யோசிக்கிற? மாப்பிள, இந்த டூர் ஏற்பாடு பண்றதே அசோக்கும் தீபனும் தான்டா. அவங்க என் கூட தாண்டா இருக்காங்க. நான் போன ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன். பஸ் ஸ்டாண்ட பார்த்தா தாண்டா டூருக்கு போற ஃபீலே வருது. பஸ் எடுக்க போறாங்களே, எங்க நாளை காணும்? போன் வேற சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. ஒருவேளை ஏமாத்திட்டானுங்களா? இல்ல அதெல்லாம் இருக்காது, வருவானுங்க. அவனுக்கு வரத்துக்குள்ள ஒரு டீ ஒண்ணு போட்டு வந்துடும். எங்க அவனுங்க யாருமே காணோம். பஸ் வேற போயிடுச்சு. Calling is switched off. நான் மட்டு செவனே தான் இருந்தேன். டூருக்கு போலான்னு ஆசையை கேள்விப்பட்டு இப்ப ஒரு கம்யூனிட்டிலையும் காணோம். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவருக்கு டூர் போலன்னு ஒரு வசனம். நின்னும் கடல் என்ன பாத்தா கேளு பேகு, டூர் போறியா? ஆமா தாத்தா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி, என் அனுபவத்துல நான் சொல்றேன்டா, இவனுங்களாம் வரவே மாட்டானுங்க. இவன செருப்பால வச்சு பத்தி விட்டுட்டு நீ போவும் பொழப்ப பாக்கத்தே நல்லது. சரி தாத்தா, நான் வரேன், நீங்க பாத்து போங்க. நீ ஒரு பொழுது எவனா டூருக்கு போலான்னு கூப்பிடுங்க, கூட்டம் வேலை ஈத்து வச்சு கட்டுறேன். இதுக்கப்புறம் வாயால கூப்பிட மாட்டேன், மெசேஜ்ல கூப்பிடுறேன்.